2021-22 நிதியாண்டுல சந்தாபுரம் ஊராட்சிக்கு வந்து 1,34,00,000 நிதி ஒதுக்கீடு ஆயிருக்கு. 1,34,00,000 அதுக்கு முன்ன வருஷம் அதே மாதிரி 1,36,00,000 அதுக்கு முன்ன வருஷம் 2 கோடி. அப்ப கோடிக்கணக்கில் வந்து நிதி வந்து ஒரு சந்தாபுரம் ஊராட்சிக்கே ஒதுக்கீடு செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு குடிநீர் வசதி முறையாக செயல்படல, சாலை பராமரிப்பு பண்ணல, எதுவுமே செய்யாதப்ப இவங்க எதுக்கு? அதாவது இவங்களோட அரசியல் எப்படி தெரியுமா? அதாவது வருஷத்துக்கு 1.5 கோடி சந்தாபுரம் ஊராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆமா செய்யறாங்க. அவங்க என்ன கணக்குனா, இப்ப சந்தாபுரம் ஊராட்சியில ஒரு 3,000 வாக்காளர் இருக்காங்க. ஒரு வாக்காளருக்கு 500 வீதம், ஒரு 15,00,000 இல்ல அதிகபட்சம் அவங்க தேர்தல் செலவு பண்ணக்கூடியது வந்து ஒரு 30,00,000 செலவு பண்ணலாம். 30,00,000 நான் செலவு பண்ணிட்டு முதல் பண்ணிட்டு 5 வருஷத்துல வர அந்த 6-7 கோடிக்கு உண்டான ஒரு இதை அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் லஞ்சத்தை செய்யறத வந்து மிக சிறப்பா மக்களோட கூட்டணி வச்சு செய்யறாங்க. மக்களோட கூட்டணி, மக்களுக்கு வந்து அந்த அறியாமையில வந்து 500-300 வாக்குக்கு கொடுத்துட்டு வருடம் வருடம் 1,30,00,000 நிதி வருது பாத்தீங்களா? அந்த நிதியில வந்து எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் சந்தாபுரம் ஊராட்சிக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சு கொடுக்கல. உங்ககிட்ட கணக்கு கேட்டா கொடுக்க வேண்டியதுதான். நீ உனக்கு கணக்கு கேட்டா வந்து கிராம சபையில கணக்கு கேட்டா நீ கணக்கு கொடுக்க வேண்டியதுதானே? நீ கொடுக்காத எங்க கொடுக்கணும் பாக்கணும்னு சொல்றியா? சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். நீ இப்ப நீ கொடுக்கல அப்படின்னா ஸ்பெஷல் கிராம சபைன்னு இருக்கு, சிறப்பு கிராம சபை. கலெக்டரேட் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் ஒரு மனு, இந்த மாதிரி கிராம சபையில ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழல் பத்தி நாங்க கேட்டோம், எங்களுக்கு சரியான பதில் தரல, மறுபடியும் கிராம சபை வைங்க அப்படி சொன்னா ஏன் அடுத்த இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம்? அதே சந்தாபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்த முடியும், அதுக்கான வழிகள் இருக்கு. சரி இதுலயும் தப்பிக்கிறீங்களா? மே 1 உழைப்பாளர் தினத்தன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்குது, அன்னைக்கு வந்து அதே மாதிரி கிராம சபை கூட்டத்துக்கு வந்தாலும் இல்ல, நீங்க இதே ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இந்த வார்த்தையை பேசினவங்க வந்து அந்த மே 1 கிராம சபை கூட்டத்துக்கு வந்தாகணும். அப்ப அங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகளை உறவுல தாண்டி நீங்க எப்படி கணக்கு கொடுக்காம நீங்க போக முடியும்? இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இந்த கணக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணணும் பாக்கலாம், நீங்க எப்படி சொல்லலாம்? மே மாசம் தான், ஆகஸ்ட் 15 இருக்கு, ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 இருக்கு, ஒரு வருஷத்துல 4 கிராம சபை கூட்டம் நடக்குது, நீங்க எங்க தப்பிச்சு போக முடியும்? இங்க ஒன்னு தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சின்றது வந்து மக்களுக்கு அரசியல் கத்து கொடுக்குது. நாங்க வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, மக்களுக்கு அரசியல் அறிவு தரோம். ஏமா உன் ஊராட்சியில் இவ்வளவு பணம் நிதி வருது, உனக்கு வந்து உனக்கான தேவைதான் வருது, உனக்கு ஒரு 500 கொடுத்துட்டு மீதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு மக்களுக்கான அரசியல் தெளிவு பண்றோம். இதை தெளிவுபடுறதுக்கு எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி பண்றீங்க. நான் ஒரு 50,00,000 போடுவேன், 5 கோடி ரிட்டர்ன் எடுப்பேன்ற பிசினஸ் பண்றீங்க. அது முன்ன நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்துல இல்லாதப்ப நீங்க அந்த வேலையை செய்யலாம், இனிமேல் செய்ய முடியாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் எதுக்கான இது பண்ணாலும் அதுக்கு வரவு செலவு கணக்கு அந்தந்த கிராம சபையில நாம் தமிழர் கட்சி உறவுகிட்ட நீங்க தந்தாகணும், இல்லைன்னா பதவி விலக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அவங்க கேட்டப்பே வந்து சரி தம்பி நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்றேன், இந்த குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துட்றேன், இந்த சாலை வசதி செஞ்சு கொடுத்துட்றேன், உன் வீட்டு காசு லோனு கேட்கலையே, உன் வீட்டு காசுலயே வந்து செஞ்சு கொடுங்க கேட்டாங்க. மக்கள் காசுல மக்களுக்கான தேவையை கேட்கறாங்க, அதை செய்யறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? இனிமேட்டு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு போய் தகவல் அறிமுக உரிமை சட்டத்துல உன் மேல வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ண போறாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? உன் அலுவலகத்துல வந்து உட்கார்ந்து உன்னோட அலுவலக கோப்புகளை எடுத்து நீ என்னென்ன செலவு செஞ்ச, எதை எது ஏமாத்தின, அதெல்லாம் எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். அதனால மறுபடியும் பதிவு பண்ணக்கூடிய விஷயம், ஊராட்சி மன்ற தலைவர் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி எந்த ஊராட்சி மன்றமா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் உறவுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நாங்கள் சுத்தமா இருக்கோம், நீங்க சுத்தமா இல்லை, ஊழல் படிஞ்ச கரைகள். அதனால வார்த்தையை நீங்க விடாதீங்க. உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க கேட்டுட்டீங்கல்ல, நாளிலிருந்து பாருங்க சந்தாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கண்டிப்பா வந்து தடகை அடிச்சு இவர் 1,50,000 ஊழல் பண்ணியிருக்காரு, மக்களுக்கான சேவை இது பண்ணல.